இப்படி அரசினுடைய திட்டங்களை திறந்து வைக்கக்கூடியவராகவோ இல்லைன்னா கட்சி கொடியேற்றினவராகவோ இங்கே கூட்டங்கள் போட்டவராகவோ அவரோட கால்படாத ஒரு ஊராட்சின்னு நான் சவால் விட்டு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இது எங்கள் ஊராட்சி, இந்த ஊராட்சிக்கு அவர் வந்தது இல்லைங்கன்னு ஒரே ஒருத்தரை சொல்ல சொல்லுங்களேன். ஏன் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்க அப்படின்னு கேட்டார். கேட்டவொடனே நான் சொன்னேன், இல்லை நல்ல பேர் வாங்கணும்ல அப்படின்னு. பதில் ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு அவர் சொன்னேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நல்ல பேர் வாங்கலாம். இந்த ஹார்ட் ஒர்க் அவர் தான், அவருக்கு தெரிஞ்ச மந்திரம் அதுதான். ஒரே நாடு, ஒரே மொழி, அந்த மொழி அவங்க செலக்ட் பண்ணுற மொழி தான். ஒரே மொழியை நம்ம மொழியை கூட சொல்கிறது கிடையாது. ஹிந்தி, ஒரே மதம், ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை பண்பாடு, இதெல்லாம் அவங்க சொல்கிற வார்த்தை. ஆனால் ஒரே சுடுகாடுன்னு சொல்லி பாருங்க. நான் வம்புக்கு அவர் வாயை பிடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எங்கள் ஊரில் எல்லோரும் வந்து மோடி நல்லா ஆட்சி பண்ணுறாரு, அதெல்லாம் இங்கே வந்தால் தமிழ்நாட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அண்ணா நன்னா மாதிரி மாதிரியான ஆட்கள்லாம் பேசுகிறாங்களே, அறிவாளிகள்லாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறேன். காரி மட்டும்தான் துப்பலை காலத்தில் நம்மளை இந்திக்கு சொன்னான், இல்லை வந்தவன் தமிழ் கற்றுக்கிட்டான், இவர் பேசுறது புரியுது, இவரால் இந்தியாவின் தலையெழுத்து மாறும். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு திமுக தலைவருடைய பிறந்த நாள், மிகவும் மகிழ்ச்சியாக திமுக எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு நினைவு சரியா இருந்தா ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்திரிகையில படித்தேன், திமுகவின் ஸ்டாலின் அணியினர் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்களை குறிப்பிட்டிருந்தாங்க. அதுல முதல்ல குறிப்பிட்டிருந்த பெயர் வந்து உங்களுடைய ஒரு பெயர். அன்னைக்கு இருந்த ஒரு சூழல், இன்னைக்கு வந்து திமுக தலைவரா ஏகோபித்த அளவுல வந்து இவரை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அன்னைக்கு வந்து திமுகவில் வந்து இவரை தலைவரா ஏத்துக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா? இல்ல, அது அந்த பத்திரிகை செய்தி வந்து ஒரு பொதுக்குழு நிகழ்வு. அது அப்பவே நாங்க அவரை தலைவரா தான் பார்த்தோம். தலைவர் கலைஞர் இருக்கும்போதே இளைஞர்களின் தலைவரா, அவர் வந்து தலைவர் கலைஞர் வந்து தலைவரோட தலைவர் அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருந்தோம் அன்னைக்கு. இன்றைக்கு அவரை தலைவராக பார்க்குறப்ப உண்மையிலே அவ்வளோ சந்தோஷம். பொது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட நெருக்கி 50 ஆண்டுகள் வந்துட்டார். வயசு 70 அவரோட பொது வாழ்க்கைக்கு கிட்டத்தட்ட நெருக்கி 1/2 நூற்றாண்டு காலங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவரோட கால்படாத கிராமம்னு இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊராட்சிக்கு போனீங்கனாலும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒன்று திமுக கொடியேற்றி வச்சிருப்பாரு, அப்படி இல்லைன்னா அவர் ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ தண்ணி டேங்க் கட்டியிருப்பாரு, தண்ணி டேங்க் திறந்து வச்சிருப்பாரு, இல்லைன்னா ஏதோ ஒரு ரேஷன் கடையை திறந்து வச்சிருப்பாரு. இப்படி அரசினுடைய திட்டங்களை திறந்து வைக்கக்கூடியவராகவோ இல்லைன்னா கட்சி கொடியேற்றினவராகவோ இங்கே கூட்டங்கள் போட்டவராகவோ அவரோட கால்படாத ஒரு ஊராட்சின்னு நான் சவால் விட்டு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இது எங்கள் ஊராட்சி, இந்த ஊராட்சிக்கு அவர் வந்தது இல்லைங்கன்னு ஒரே ஒருத்தரை சொல்ல சொல்லுங்களேன். அது மாதிரி ரெண்டாவது தலைவர் இன்னைக்கு இல்லை. இன்றைக்கு எந்த கட்சியிலையுமே ஓரளவுக்கு எல்லா ஊராட்சியிலையும் கால் வச்ச தலைவர்னு யாரையாவது ஒருத்தரை காட்டுங்களேன், கிடையவே கிடையாது. எந்த கட்சி தலைவர்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் போயிருப்பாங்க, இல்லை எல்லா யூனியனுக்கும் கூட போயிருப்பாங்க, எல்லா ஊராட்சிக்கும் ஒரு தலைவர் போயிருப்பாங்களான்னு சொல்லவே முடியாது. அந்த பெருமைக்கு ஒரே ஒரு சொந்தக்காரர் தான், நம்முடைய முதல்வர் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கிறாரு. அவரே கூட ஒரு பேட்டியில் சொன்னார், தலைவர் கலைஞர் மாதிரி எனக்கு எழுதுறவன் இல்லை, தலைவர் கலைஞர் மாதிரி பேசுகிறவன் இல்லை, ஆனால் எனக்கு உழைக்க தெரியும் அப்படின்னாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் தான் அது. வேற அவர் ரொம்ப விளையாட்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன முடியாமல் போனாலும் பேராசிட்டமால் தான் போடுவான். அவன் என்ன வியாதியாக இருந்தாலும் சரி நேராக மெடிக்கலில் போய் அந்த மாத்திரை எத்த பேராசிட்டமால் வாங்கி போட்டு அவன் பாட்டு போயிடுவான், சரியாகவும் போகுங்கிற மாதிரி. அவருக்கு உழைப்புங்கிறது அவரோட தாரக மந்திரம். நான் முத முதல்ல என்னை வந்து வேட்பாளராக அவர் அறிவிக்கிறார். மாநிலங்களை வைக்க என்னை வேட்பாளராக அறிவித்த உடனே நான் அவரை பார்த்து வாழ்த்து வாங்குறதுக்கு போகிறேன். போகிறப்ப நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். நர்வஸாக இருந்தோன்னு அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு ஏன் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்க அப்படின்னு கேட்டார். கேட்டவொடனே நான் சொன்னேன், இல்லை நல்ல பேர் வாங்கணும்ல அப்படின்னேன். அதான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நான் அதாவது இவ்வளோ நம்பிக்கை வச்சு என்ன அனுப்புறீங்க, நான் நல்ல பேர் வாங்கணும், அப்போ அந்த பதட்டம் இருக்க தானே செய்யும் இல்லையா? பதில் ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு அவர் சொன்னேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நல்ல பேர் வாங்கலாம். அந்த ஹார்ட் ஒர்க் அவர் தான், அவருக்கு தெரிஞ்ச மந்திரம் அதுதான். வேறு எது அவருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் திரும்ப பார்த்தீங்கன்னா உழைப்பு உழைப்புன்னு தான் வந்து நிற்கும். அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அதுக்கு அவர் சொல்கிற ஒரே சொல்யூஷனோ அவர் கடைபிடிக்கிற ஒரே சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா அந்த உழைப்பு மட்டும்தான். கொண்டாந்து அதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். சில பேர் வாய் விட்டு சொல்கிறாங்க, அதிமுக நண்பர்கள்லாம் உள்ளுக்குள்ளே ரசிப்பாங்க, அதிமுக பாஜக நண்பர்கள் உள்ளுக்குள்ளே ரசிப்பாங்க. அது மாதிரி எல்லாரும் ரசிக்கக்கூடியவராக, எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு தலைவராக, சகல ஜாதிகாரங்களும் ஏற்றுக்கூடிய தலைவராக, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய மக்களை, எல்லா மதத்துக்காரங்களும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பொது தலைவராக, ஒற்றை தலைவராக தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி உருவாகி இருக்கிற முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பவுமே கலைஞர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருப்ப அவருக்கு எதிர்நிலையில ஒரு வலுவான ஒரு தலைவர்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா இவருக்கு அது மாதிரியான ஒரு தலைவர் வந்து எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அளவுல இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவுல வந்து யாருமே இருக்கிற மாதிரியான ஒரு இது கிடையாது. இது வந்து இவருக்கு ஒரு சவால் குறைஞ்சிருக்கு
அப்படிங்கிற இதை பார்க்கறதா, இல்லை இவருக்கு வேறு விதமான சவால்கள் இருக்கா? அதாவது என்னன்னா சார், திரும்ப அதே தான், அவரோட மந்திரத்துக்கு தான் வந்து நிற்க வேண்டியிருக்கு. அவர் உழைப்புன்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டெப்த்தாக போயிட்டார். அவர் அளவுக்கு யார் உழைக்கிறா அதுதான் பிரச்சனை. எதிர்த்து ஆள் இல்லைன்னா ஈக்குவலாக உழைக்கணும். இப்போ தலைவர் கலைஞருக்கு பார்த்தீங்கன்னா, அவர் நாகரீகமாக அரசியல் பண்ணார், அவருக்கு நாகரீகமான எதிரிகள்லாம் அன்னைக்கு இருந்துட்டு இருந்தாங்க. ஒரு காமராஜர் மாதிரியோ அது மாதிரி இருந்தாங்க. அவருக்கு என்ன சொல்கிறது, கலைஞருக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் எல்லாம் இப்போ ஜெயலலிதாவெல்லாம் அறிவுலையோ ஆற்றல்லையோ கலைஞர் ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் மக்கள் செல்வாக்காவது அது இருந்தது. இவருக்கு பார்த்தீங்கன்னா, இவர் அளவுக்கு உழைச்சா மட்டும்தான் யாருமே அவரை மேட்ச் பண்ண முடியும், சரிங்களா? அதை இவரை ஜெயிக்கணும்னா உழைச்சாகணும். இவர் மாதிரி உழைக்க யாருனாலே முடியாது. அதான் பிரச்சனை. இவர் வாழ்நாள் ஃபுல்லாக இவருக்கு எதிரியே இருக்காது. எழுதி வச்சுங்க. முன்னாடி வந்து இளைஞர் எழுச்சினால கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அந்த இளைஞர் எழுச்சினால் அப்படிங்கிற ஒரு டெம் பயன்படுத்துறது இல்லை. இப்போ தமிழ்நாட்டுக்கே வளர்ச்சி நாள் ஆயிடுச்சு இல்லைங்க, முதல்வராக இருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே வளர்ச்சி நாள், இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே வளர்ச்சி நாள். இது ராகுல் காந்தி பிரதமர் அப்படின்னு காங்கிரஸே இது வரைக்கும் வந்து எந்த இடத்துலையுமே சொன்னது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தேர்தலை சந்தித்த ஒரே தலைவர் வந்து திமுக தலைவர் மட்டும்தான். அதற்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியும் கிடைச்சது. அதாவது 40 தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40ல 39 தொகுதிகள் வந்து திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்றது. அடுத்த தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து இது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணுமா? இவர் எடுத்த நிலைப்பாட்டை அவங்களும் வந்து அகில இந்திய அளவில் எடுக்கணுமா? சார் ப்ரூவ்டு சார், அது இவரை வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொன்னால் ஜெயிக்கலான்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு. இப்போ என்ன கஷ்டம், முத முதல்ல சொல்றதுக்கு தானே தயக்கம் இருக்கணும். என்ன நடக்குமோ என்ன நடக்குமோன்னு தெரியாது. ஒருவேளை நடக்காமல் போச்சுன்னா எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களே, ஒருவேளை நம்ம கணிப்புன்னு சொல்லுவாங்களே, நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்களேங்கிற பயம்லாம் எப்போ வரணும், எப்போ வரணும்? நீங்கள் பதில் சொல்லுங்கள், எப்போ வரணும்? எப்போ வரணும்னா முதல் முதல் முறை சொல்கிறப்ப இவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி ஒரு மாபெரும் வெற்றியை அவர் சந்திச்சு காட்டிருக்காரு. இதை ஏற்றுக்கிறதுல என்ன இருக்குது? இது ப்ரூவன் மாடல். இவர் எந்த மாடல் எடுத்தாலும், திராவிட மாடலாக இருந்தாலும் சரி, யாரையாவது இவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு காட்டாலும் சரி, இவர் எடுக்கிற எல்லா மாடலுமே ஜெயிக்கிற மாடல், ப்ரூவன் மாடல் சார். இதை இப்போ திராவிட மாடலில் இந்தியா முழுமைக்கும் வந்து பொருந்தும். கண்டிப்பாக கண்டிப்பாக பொருந்தும். ஸோ இந்திய அரசியல் இவருடைய இடம் என்னவாக இருக்க போகுது? அதாவது தமிழ்நாட்டில் வந்து இவர் வந்து ஒரு தண்ணீரற்ற தலைவராக இருக்காரு, எதிரிகளே இல்லாத தலைவர். கிட்டத்தட்ட வந்து ஜெயலலிதா முன்னாடி சொன்னாங்க, எனக்கு வந்து கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகள். அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இவர் விஷயத்தில் இவர் விஷயத்தில் அது வந்து உண்மையாகவே இருக்கு. இப்போ இந்திய அளவில் வந்து இவருடைய இடம் என்னவாக இருக்க போகுது எதிர்காலத்தில்? ஏன்னா தலைவர் கலைஞர் வந்து தேசிய முன்னணி இது மாதிரி வந்து எப்பவுமே தேசிய அரசியல் வந்து எழுதி வச்சுங்க. இவரோட இடத்துனால தான் இந்தியாவே இருக்க போகுது. இந்தியாங்கிற ஒரு அமைப்பு தொடர்ந்து இருக்கணுங்க. நம்மளை வந்து பிரிவினைவாதின்னு சொல்லுவோம், புரிஞ்சுக்காதவன் தான் பிரிவினைவாதின்னு சொல்லுவான். நம்ம பேசுறது பிரிவினைவாதமே இல்லை, சம உரிமை, சம உரிமை தான் கேட்குறோம். அப்போது அவன் ஒவ்வொரு மொழிக்காரனும் ஒவ்வொரு இனத்துக்காரனும் அவனுக்கான உரிமைகளோட ஒவ்வொரு மாநிலம், இப்போ மொழிவாரி மாநிலம் தான் பிரிக்கப்பட்டிருக்கு, இந்தியா வந்து மொழிவாரி மாநிலங்களாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போது அவங்க அவங்களுக்கான உரிமையை ஒரு ஒரு பொது நோக்கத்துக்காக இந்தியாங்கிற ஒரு அமைப்பாக சேர்ந்துருக்கோம். இந்தியா இஸ் அ யூனியன், உங்களுக்கு கான்ஸ்டியூஷனே அப்படி தான் சொல்லுது. என்ன சொல்லுது, இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியம், ஒரு பொது நோக்கத்துக்காக ஒன்று சேர்ந்துருக்கோம். அப்போ இதில் யார் பெரியவங்க யார் சின்னவங்கங்கிறது கிடையாது, அவங்க எல்லாரும் தான் வரி போகிறோம். எல்லா மாநிலங்கள்லேருந்தும் வரி வருது. ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் வளர்ச்சி குறைஞ்ச இடத்துக்கு கூட இருக்கவங்க கிட்ட வாங்கி அங்கே செலவு பண்ணலாம். அதே போல் ஒவ்வொருத்தர் உரிமையும் காக்கணும். இதை தான் அடிப்படையான விஷயமா சொல்கிறோம். அதாவது எல்லாரும் அவங்கவுங்களுக்கான உரிமையை பெற்று சமமாக இருந்தால் கூடுதல் பலம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அதை புரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்றுக்காம இவன் வந்து தனியாக பேசுகிறான், இவன் பேசுறது துண்டாக தெரியுது, பிரிவினை, நம்ம பிரிவினைவாதி கிடையாது, பிரிஞ்சு போகக்கூடாதுங்கிறது பேசுறது வந்து பிரிவினைவாதம் கிடையாது. இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் பிரிவினைவாதம். யூனிட்டிங்கிறது வேற, யூனிஃபார்மிட்டின்றது வேற. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், யூனிட்டினா ஒற்றுமை, நம்ம சொல்றது ஒற்றுமையா இருங்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூனிஃபார்மிட்டி, ஒரே மாதிரி இருங்கிறாங்க. அதாவது ஒரு காடுன்னு இருக்குன்னா எல்லா விலங்குகளும் தான் இருக்கும், என்ன எல்லாமே காக்காவே இருக்கணும்னு சொன்னா எப்படி? நீயும் காக்காவா மாறினா ஒரு சிங்கத்தால எப்படி காக்காவா மாற முடியும், சரியா? நீயும் காக்காவா நாளையிலேருந்து மாதிரினா எப்படி கலரை மாற்றிக்க முடியும், எப்படி காக்கான்னு காத்திக்க முடியும்? சிங்கம் சிங்கமாக தான் இருக்கும் இல்லையா? என்ன அதனால அவங்க சொல்கிறது யூனிஃபார்மிட்டி, ஒரே நாடு, ஒரே மொழி, அந்த மொழியும் அவங்க செலக்ட் பண்ணுற மொழி தான். ஒரே மொழியும் நம்ம மொழியை கூட சொல்கிறது கிடையாது. இந்தி, ஒரே மதம், ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை பண்பாடு, இதெல்லாம் அவங்க சொல்கிற வார்த்தை. ஆனால் ஒரே சுடுகாடுன்னு சொல்லி பாருங்களேன், ஒரே மதம் சொல்கிறீங்க, ஒற்றை மதங்கிறீங்க, ஒரே நாடுன்றீங்க, சேர்த்து ஒரே ஒரு சுடுகாடுன்னு சொல்லி பாருங்களேன், ஒரே இந்தியா ஒரே ஒரு சுடுகாடுன்னு மட்டும் சொல்லி பாருங்களேன், அது மட்டும் ஏன் உங்கள் வாயிலேருந்து வர மாட்டேங்குது? அப்போது நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை தான் நம்ம கேட்குறோம். இந்த யூனிட்டிங்கிறத முன்னிச்சு தான் நம்ம பண்ணுறோம். அது சம்பந்தமாக இப்போ இவர் பேசுகிறப்ப தான் இது உரத்த குழலாக போய் சேருது. இதுக்கு முன்னாடி தலைவர் கலைஞர் பேசினார், அண்ணா பேசினாங்க, தந்தை பெரியார் பேசிகிட்டு இருந்தாங்க, அது என்னமோ தெரில. தமிழகத்தை தாண்டி அந்த குரல் வந்து இன்றைக்கி பெருசாக போகலை. ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியா காலம்,
அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல்னால தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. எண்ணற்ற வேலைவாய்ப்புகள், நம்ம மட்டும் இல்லை, அங்கேருந்து டெய்லி லட்சக்கணக்கான பேர் வடநாட்டிலேருந்து இங்கே வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க. பார்க்குறவங்களுக்கு இது சொர்க்கம் மாதிரி தெரியுது. எத்தனையோ பேரை நான் டெல்லியில் பார்க்குறேன். ஒரு ஹோட்டல் வச்சுருக்காரு டெல்லியில், கனாட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல. என் கூட வாங்க, நான் அந்த ஹோட்டலுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். போய் ஹோட்டலுக்கு போய் உட்கார்ந்தவுடனே அவர் வந்தார். அந்த சாதாரணமாக தான் இருந்தார், ஒரு ஒரு நார்மலாக இந்த மாதிரி இதை விட கொஞ்சம் பெரிய இடத்துல இருந்த ஒரு ஹோட்டல். நான் போய் உட்காந்து மெனு கார்டை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே ஃபோன் எடுத்து நான் தமிழில் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பக்கம் அப்படியே சுற்றிட்டு இருந்தவர், ஒருத்தர் சுற்றிட்டே இருந்தார், சுற்றிட்டே இருந்தவர் என் பக்கத்தில் வந்து அப்படியே நின்னார். நான் ஃபோனை வச்சோடனே, சார் தமிழ்நாடா சார் அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கே உரிய அந்த அந்த வடநாட்டு உச்சரி போட தமிழ் பேசுகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாடா சார் அப்படின்னு கேட்குறேன். ஆமாங்க அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நல்லா தெரியும் சார், நான் 10 வருஷம் சென்னையில் தான் சார் இருந்தேன். சென்னையில் இருந்துட்டு தான் சார் வந்து நான் இங்கே ஹோட்டல் ஆரம்பித்தேன் அப்படின்னு. சென்னையில் என்னவா இருந்தீங்கன்னு கேட்டேன். அவர் சென்னையில் கலெக்டராலாம் இல்லை, சரிங்களா, அவர் வந்து இங்கே சென்னையில் கலெக்டராலாம் இல்லை. இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு உடல் உழைப்பு தொழிலாளி தான் இருந்திருக்கிறாரு, ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் இங்கே சூப்பர்வைசராக இருந்திருக்கிறாரு. அவர் சொன்னார், 30,000 ரூபா சம்பளம் வாங்கினேங்கிறாருங்க. சென்னையில் நான் 30,000 ரூபா சம்பளம் வாங்கினேன், எனக்கு ஒன்றும் பெரிய செலவுகள்லாம் எனக்கு ஒன்றும் அங்கே ஒன்றும் இல்லை. நான் தங்குறாங்க சாப்பிட்றாங்க இல்லையா, ஒரு கணிசமான பணம் சேர்ந்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்து இந்த ஹோட்டலை ஆரம்பித்தேன் சார். டெல்லியோட மையப்பகுதி கனெக்ட், நான் சொல்கிறது வந்து நான் வந்து டெல்லியோட அவுட்டரை சொல்லலை. நம்ம ஒரு சென்னையில் டி நகர் மாதிரின்னு வச்சுங்களேன், நம்ம பாண்டிபசாரில் ஒரு ஓரத்தில் ஒரு 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 சின்ன சைஸ் ஒரு 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 20x20 ஒரு ஹோட்டல் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இது. அப்போது அவர் வந்து சொல்கிறாரு, சென்னை தான் சார் என்னை வாழ வச்ச இடம் அப்படிங்கிறாரு. நான் சென்னைக்கு வந்து அங்கே சம்பாரித்த காசுலாம் வந்து நான் இங்கே வந்து ஹோட்டல்லாம் இது பண்ணியிருந்துருக்கிறேன் அப்படின்னு. அப்படின்றப்ப நான் கேட்குறேன், இல்லை எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து நான் வம்புக்கு அவர் வாயை பிடுங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, எங்கள் ஊரில் எல்லோரும் வந்து மோடி நல்லா ஆட்சி பண்ணுறாரு, அதெல்லாம் இங்கே வந்தால் தமிழ்நாட்டில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அண்ணன் அண்ணாமரை மாதிரியான ஆட்கள்லாம் பேசுகிறாங்களே, அறிவாளிகள்லாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறேன். காரி மட்டும்தான் துப்பலை, அந்த இடம் அவர் ஹோட்டலுங்கிறதுனால துப்பலை, வேறு இடமா இருந்தால் துப்பியிருப்பார். இல்லை அவர் ஹோட்டலுங்கிறதுனால 4 பேர் சாப்பிட்ற இடம்னு நினச்சா என்னமோ தெரில, அவர் வந்து காரி மட்டும்தான் துப்பலை. என்ன சார் இதுக்கு, அதுக்கு என்ன சார், ஒரு ஏணி வச்சாலும் 8வது வித்தியாசம் சொன்னது வடநாட்டை சேர்ந்த ஒருத்தர், இங்கே சம்பாரிச்சு போய் எங்கள் ஹோட்டல் வச்சிருக்கிற ஒருத்தர், அது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லட்சக்கணக்கான பேர் இங்கே வந்து பார்க்குறாங்க. நான் கூட ஆரம்பத்தில் பயந்தேன், இவ்வளோ பேர் வரானே, அவன் சங்கீதனத்தை இங்கே பூத்துட்டானா நம்ம என்ன பண்ணுறது, ஏன்னா நமக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது, நமக்குன்னு ஒரு புரிதல் இருக்குது, அதுக்கு பயிற்று வைக்கப்பட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு உங்களை 1891 ஆயத்திதாசர்லேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் நீதி கட்சி பெரியார் ஆரம்பித்து நீங்கள் அண்ணா கலைஞர்னு ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பாரம்பரியத்துக்கு நம்ம இங்கே பயிற்று வச்சு வச்சுருக்கோம். ஏகப்பட்ட பேர் வர்றானே, இவன் வந்து நம்ம சங்கீதனத்தை கொடுத்தான்னா இல்லவே இல்லை, அவன் இங்க வந்து பார்த்து இது எப்படி வளர்ந்துருக்குங்கிற பார்த்து அரசியல் அறிவோட திரும்பி போயிட்டு இருக்கான். அவன் திராவிட மாறிட்டு, அவன் திரும்பி போயிட்டு இருக்கான், அவன் அத்தனை பேரும் திரும்பி போயிட்டு இருக்கான், அவனுக்கும் வாட்ஸ்அப் இருக்கு, அவனும் சோசியல் மீடியால இருக்கான். அதனால தலைவரோட குரல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாய்ப்பு தலைவருக்கு, கலைஞருக்கு கிடைக்காத வரலாற்று வாய்ப்பு, அண்ணாவுக்கு கிடைக்காத வாய்ப்பு, இன்றைக்கு காலம் வந்து நம்முடைய முதல்வர் கையில கொண்டாந்து சேர்த்துருக்கு. எழுதி வச்சுங்க, இந்தியாவை காப்பாற்ற போறது அவர் தான். என்ன அடுத்த ஒரு 24 எல்லாம் திரும்ப வந்தாங்கன்னா கான்ஸ்டியூஷன்லேயே கை வைப்பாங்கங்கிற பயம் பரவலாக இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. வடநாடும் இங்கே வந்து சென்ற தொழிலாளர்களால் இவர் பேசக்கூடிய குரலால் இவர் பேசுகிறத அவங்களுக்கும் புரியுது. வர்றான் தமிழை ஓரளவு புரிஞ்சுக்கிறான், இவர் பேசுகிற திராவிட மாடல் என்னங்கிறது இப்போ அவனுக்கு புரியுது. என்ன ஒரு காலத்தில் நம்மளை இந்தி கற்றுக்க சொன்னான், இல்லை வந்தவன் தமிழ் கற்றுக்கிட்டான், இவர் பேசுகிறது புரியுது, இவரால் இந்தியாவின் தலையெழுத்து மாறும். நன்றி நன்றி. Ladies and gentlemen, தமிழ்ல பேசுங்க ஐயா, தமிழ்ல பேசுங்க.